வீடியோவில் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் ஒரு கப் காய்ச்சின பால் வந்து எடுத்துக்கணும். இது வந்து மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுலேயே 2 டீஸ்பூன் சர்க்கரை, அதுலேயே 2 டீஸ்பூன் ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். இதை 10 நிமிஷம் அப்படி விட்டுருங்க, ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதுலேயே 2.5 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். 1 கப் பாலுக்கு 2.5 கப் மைதா மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ பிரெட்டுக்கு மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ இது மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த மாவை நல்லா ஊற வைக்கணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவு நல்லா வந்து டபுள் ஆகி வந்திருக்கும். இந்த மாதிரி இப்போ இது ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுலேயே கொஞ்சமாக பட்டர் சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி 2 கை வச்சு நல்லா மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் டின்ல ஃபுல்லா எல்லா பக்கமும் பட்டரை நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மாவை இந்த டின்குள்ள வச்சிடலாம். வச்சுட்டு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு துணி போட்டு வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அகெயின் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு மாவு இந்த மாதிரி டபுள் ஆகி வந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பாலை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ ப்ரெட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம குக்கரை ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு லேயர் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து என்றைக்குமே வந்து வேஸ்ட் ஆகாது, நம்ம மறுபடியும் அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட்டோடைய மாவை இது மேலே வச்சிடலாம். குக்கர் மூடியில் உள்ள கேஸ்கட்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க. மேலே வந்து குக்கரில் விசில் போடக்கூடாது. ஸோ அந்த மூடி வந்து இப்போ எம்டியாக இருக்கும். அந்த மூடியை வந்து நம்ம நார்மலாக குக்கர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட் இதை 20-30 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். பாருங்கள், பிரெட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ பிரெட்டை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 30 நிமிஷம் வந்து ஆறணும். சூடாக இருக்கும்போது கட் பண்ண வேண்டாம், ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பிரெட் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேக் கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக செரட்டட் நைஃப்னு சொல்லி கடையில் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.